ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப டைரக்ட் ஓடிடியா வெளியே இருக்க GV2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் ஆகா தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க, இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். GV2-வை பொறுத்த வரைக்கும் GV1-ஐ முன்கூட்டியே பாத்துறது நல்லது. நம்ம ஆல்ரெடி GV1-ஐ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. GV2-ஐ எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொதல் 5 நிமிஷம் GV1-ஐ பத்தி ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த முக்கோண விதியை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக தான் ஒரு பிளான் போடுறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கதிரோட வாழ்க்கை மாதிரியே தான் ஹீரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கதிர் கல்யாணம் பண்ணாத கட்ட பிரம்மச்சாரியா இருப்பாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்றதுக்காக ஓனர் வீட்டோட பொண்ணான கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் சம்பவங்கள்லாம் ஒரே மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ நம்புறாரு. இப்பதான் அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு சாப்பிடறதுக்கு என்னோட வீட்டுக்கு வர அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்டோ ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோட வாழ்க்கையில 10 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுங்க. 10 மாசத்துக்கு முன்னாடி தான் கவிதாவை இவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு. அந்த கல்யாணத்துக்காக எல்லாருமே வந்திருப்பாங்க, வாழ்த்து எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவரும் இவரோட கல்யாண வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சந்தோஷமா இருந்த இந்த 10 மாசம் மணி என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத நமக்கு காட்டாங்க. மணி பேகை காணாம கிட்ட பாத்தீங்களா, அந்த பேக் யார்கிட்ட போயிருக்கோன்றத தேடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் மணியால அந்த பேகை கண்டுபிடிக்கவே முடியல. இவங்க திரும்பி இப்ப பழையபடி சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வீட்டோட மாப்பிள்ள மாதிரி தான் இருப்பாரு. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு, வா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட உள்ள கூட்டுறாரு. கவிதாவும் வாங்க அப்படின்ற மாதிரி வரவேற்கிறாங்க. ஹீரோவும் மணியும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. வா மச்சான் பேசலாம் அப்படின்ற மாதிரி இவரும் மொட்டை மடிக்க கூட்டு வந்துடுறாரு. என்னோட ஒய்ஃப்க்கு நான் ஆபரேஷன் பண்ணலான் இருக்கேன், இந்த வீட்டு அடமானம் வச்சு ஒரு 8 லட்சம் கடன் வாங்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடைசி ஒரு வருஷமா வாடகை செலவு இல்லல, அதனால 1 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன், அது மூலியமா கார் வாங்கி நானே கார் ஓட்டலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்லடா செட்டில் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்டோ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. எப்படியாவது ஒய்ஃப்க்கு கண்ணை குணப்படுத்திடணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப செக் பண்ணி முடிச்ச டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, பழங்கள்லாம் நிறைய சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ண முடியல.
என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. ஹீரோவும் மணியும் பார்ல மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் என்னோட வாழ்க்கை மாறுச்சுன்னு நினைச்சேன், ஆனா பழையபடி என்னோட வாழ்க்கை திரும்பி அந்த இடத்துக்கே போயிருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு மணின்னு புலம்பிட்டு இருக்காரு. எனக்கும் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி மணியும் சொல்றாரு. பேசாம அறி வீட்டுல நம்ம திருடிடலாமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. என்னடா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் வேணா அப்படின்ற மாதிரி மணி சொல்றாரு. இல்ல மணி, திருடினாதான் கரெக்டா இருக்கும், நம்ம காசு சரிசமமா பிரிச்சுக்கலான்றது. உன் வீட்டுல சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனை கூப்பிடு. அந்த கேப்ல நான் அவங்க வீட்டுல போய் நகையெல்லாம் எடுத்துறேன், கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு வந்துடுறேன். அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே பக்கத்துல இருந்த மாதிரி தான் இருக்கும், அதனால போலீஸ் கிட்ட எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாரு. நீ பிளான் எல்லாம் சரியா தான் போடுற, ஆனா காசை தான் நம்ம அனுபவிக்க முடியாமே போயிருது. இந்த வாட்டி பிளான முடிச்சோனே நம்ம காசை சரிசமமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே மணி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. மணி கூப்பிட்டதுனால அந்த இடத்துக்கு அரியும் வந்துடுறாரு. என்ன இன்னும் அண்ணன் வரலையோ அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. நீயே கால் பண்ணு அப்படின்ற மாதிரி மணி சொல்றாரு. இருங்க அண்ணனுக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா ஹீரோக்கு கால் பண்றாரு. அண்ணன் என்ன எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன், வேலை முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஓகே நான் சீக்கிரமா வாங்க அப்படின்னு அரி காலை கட் பண்ணிடுறான். இப்பதான் ஹீரோ இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்காரு. பாட்டிக்கு சரியா காது கேட்காது, அதே மாதிரி ஞாபகம் மறதியும் ரொம்ப இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இதை சாதகமா பயன்படுத்தி தான் இவங்க திருடலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் பாட்டிக்கு தெரியாம அமைதியா பீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க நகெல்லாம் எங்க வச்சிருக்காங்கன்னு தேடி பாக்குறாரு, கண்டுபிடிச்சாரு. உடனே வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கதவு கிட்ட வந்து கதவை சாத்திடுறாரு. கதவு யாரோ தட்டுற மாதிரி பாட்டிக்கு சவுண்ட் கேட்டிருக்கு, அதனால பின்னாடியே வந்து கதவு ஓபன் பண்றாங்க. ஹீரோ அங்க இருந்து கிளம்பி இருக்க மாட்டாரு, அதே இடத்துல தான் நிக்கிறாரு. சடனா பாட்டி கதவை திறந்தோன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. வீட்டுல அரி இல்லையான்னு கேக்குறாரு. மணியை பாக்குறதுக்காக போறதா சொன்னா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப பாட்டியும் உடனே டோரை லாக் பண்ணிடுறாங்க. பேரனுக்கு இந்த தகவலை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ உன்ன தேடி வீட்டுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. இப்பயும் ஹீரோ வெளியே இருந்து அதை ஒட்டி கேட்டுதான் இருக்காரு. ஹீரோ மணியோட வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்த விட்டு அரி கிளம்பி போயிருப்பான். இப்ப ஹீரோவும் வேகமா நகையெல்லாம் தந்துடுறாரு. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி மணி கேக்குறாரு. இல்லடா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஐயோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போது அப்படின்னு மணியும் பயப்படுறாரு. பாட்டி சொல்றது மூலமா அரி கால் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா போலீஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. இவங்களும் ஒன்னும் புரியாம ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு கிளம்பி வாங்கப்பா அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிடுறாரு. இவங்களும் அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா அரியோட வீட்டை நோக்கி கிளம்பிட்டு இருக்காங்க. கேஷுவலா உள்ள வருவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சாதாரணமா உள்ள வராங்க. உள்ள வந்தவங்களுக்கு ஒரு ஷாக்கு காத்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா அரிய யாரோ கொலை பண்ணி வச்சிருக்காங்க. விசாரணை பண்றதுக்காக தான் போலீஸ் இவங்களை வர வச்சிருக்காங்க. இவங்கள மட்டும் இல்ல, இங்க வேலை செய்யறவங்களையும் வர வச்சிருக்காங்க. இப்பதான் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவரும் அந்த பாடியை பாக்குறாரு. அதே மாதிரி கொஞ்ச நேரம் வீட்டை சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பொறுமையா வெளியே வந்து உக்காந்துடுறாரு. முதல்ல எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிங்க, அதுக்கப்புறம் எதுனால நான் விசாரணை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. வேற ஒரு நாள் இன்ஸ்பெக்டரும் விசாரணைக்காக நிறைய பேர் அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. அந்த இடத்துல ஹீரோவும் மணியும் வந்திருக்காங்க. இவரும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த வீட்டை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவங்க அந்த டைம் நான் இங்கதான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க. மணியும் நடந்த விஷயத்த நடந்த மாதிரியே சொல்றாரு. அவன் சரக்கு அடிக்கிறதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்தான், இந்த டைம் தான் கிளம்பி போனான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு நடுவில் அவனோட வீட்டுல போய் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் மேற்கொண்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பையனோட பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு கூட்டமா என்னோட வீட்டுல ஆட்கள் வந்ததா உங்ககிட்ட சொன்னல, அந்த ஆட்கள் சில விஷயங்களை பேசிக்கிட்டாங்க, அந்த விஷயத்த நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், இதை கேளுங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தராங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்றத ஆடியன்ஸ் நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப அந்த பாட்டியும் போக சொல்லிடுறாங்க, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் போக சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. நீங்க இந்த தப்பை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லப்பா, நான் வேற ஒரு கேங்க பார்த்தேன், அந்த கேங்க பேசின ப்ரூஃப் தான் போலீஸ் கிட்ட தந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. நகை காணாம போனதை பத்தி இப்ப கூட பாட்டி வாய் திறந்திருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், அந்த பாட்டிக்கு அதெல்லாம் தெரியல போல. நமக்கு நல்லதுதான், நகையை பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மணியும் சொல்றாரு. இல்ல மணி இப்ப வேணாம், நகையை வெளியெடுக்கிறது கொஞ்சம் ஆபத்து, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மணியும் ஏத்துக்கிறாரு. ஹீரோ அவரோட வீட்டுக்கு வரும்போது மாமனார் என்ன பண்றாருன்னா, அவரோட சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசியிருப்பாரு. இப்ப சொந்தக்காரங்க கிளம்பி போனோம்னா மாப்பிள்ள கிட்ட இவரும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊர்ல எனக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, அந்த இடத்தை வித்துடலாம் முடிவு பண்ணிருக்கேன், ஒரு 800,000 கிடைக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுநாள் காலையிலேயே ஹீரோ மணியை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட மாமனார் இறந்து போயிருப்பாரு. மணியும் ஃபார்மாலிட்டிக்காக உள்ள வந்து பாத்துறாரு. இப்ப திரும்பி வெளியே வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. தூக்கத்தை இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அது ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு மணியும் ஃபீல் பண்றாரு. தகவல் கேள்விப்பட்டு ஹீரோட அக்கா அம்மா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. போலீஸும் ஒரு எட்டி உங்களை கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டு பக்கம் வராது. டெத் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சோனா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கும் முக்கோண விதி திரும்பி ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி லைட்டா பயம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. பேசாம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் நம்ம போய் பாப்போமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுதான் கரெக்டே, நம்ம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிடுறாரு. இப்ப அந்த சைக்கியாட்ரிஸ்ட பாக்குறதுக்காக அவரோட ரூம் வந்துடுறாரு. ஹீரோ திருடினாரு பாத்தீங்களா, அந்த கதையை மட்டும் விட்டுறாரு. மத்தபடி ஒரே மாதிரி நடக்குது பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இவர்கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு முடிக்கிற இவரு என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு கேஸ் நான் கேட்டதே கிடையாது, இந்த கேஸ்ல நான் எதுவும் சொல்றதுக்கு கிடையாது, நீங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, நீங்க தேடிதான் இதுக்கு பதில கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நீங்க என்ன என்கிட்ட முழுசாவா சொல்ல போறீங்க, நிறைய விஷயத்த மறைச்சுதான் சொல்ல போறீங்க, அதனால என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லிடுறாரு. சரி நம்ம லைப்ரரிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் லைப்ரரிக்கு வந்துடுறாரு. சில புக்ஸ படிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோட அக்கா ஒரு ஹாஸ்பிட்டல பரபரப்பா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்கிருந்து தம்பிக்கு கால் பண்றாங்க, நம்ம பாப்பாக்கு கண்ணு தெரியலன்னு டாக்டர் சொல்றாங்கடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உடனே இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் உடனே வரன்னு சொல்லிடுறாரு. முக்கோண விதி திரும்பி நடக்குதா அப்படின்னு ஹீரோக்கு டவுட் தான் வந்திருக்கும். இப்ப யாரகுறி அது கன்ஃபார்மே ஆயிருது. ஏன்னா கவிதாக்கு கண்ணு தெரியல, அதே மாதிரி நம்ம அக்காவோட பொண்ணுக்கும் கண்ணு தெரியாம போயிடுமோ அப்படின்ற மாதிரி செம்மையா பயந்துட்டு இருக்காரு. சரி டாக்டர் என்னதான் சொல்றாங்க கேப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டாக்டர் சொல்றதுக்காக வெயிட் பண்றாரு. பாப்பாக்கு பார்வலாம் இன்னும் முழுசா போல, ஆனா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் விசாரிக்கிறாரு. 80,000 ரூபாய் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு காசு கூட ஹீரோ கிட்ட இப்ப இல்ல. ஹீரோவும் மணிக்கு கால் பண்றாரு, மச்சான் கதிரை பாக்குறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கதிரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. கதிரோட வீட்டை பார்த்தாலே ரொம்ப பெருசா இருக்கு. கதிர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத சரவணா, தெரியாத பிசினஸ்ல இறங்கி நிறைய காசு லாஸ் ஆயிடுச்சு, இந்த வீட்டை கூட இன்னும் 20 நாள்ல என்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஃபாரின்ல நிறைய பேருக்கு வேலை வாங்கி தருவீங்களா, எனக்கு வேலை வந்தா சொல்லுங்கன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னமோ இவன் காசை வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மணியும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு போலீஸ காட்டுறாங்க. போலீஸ் இன்னும் கூட அந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் பாட்டி கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. சரி அந்த பையனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா காலேஜுக்கு போனோம் அப்படின்னு காலேஜுக்கு வந்துட்டாரு. காலேஜ்ல அந்த பையன் கூட உட்காந்து இருக்கவங்க கிட்ட விசாரணை பண்றாரு. அவன் யார்கிட்டயுமே பழக மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சொல்றான். அவன் எப்பவுமே மணியோட கடையில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். இப்ப மணியோட பக்கத்து கடையில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்றாங்க. அந்த பையன் எப்பவுமே மணியோட கடையில தான் இருப்பான்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப இவர என்ன பண்றாருன்னா, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரோட பேரையும் எழுதி போட்டாரு. இவங்க ரெண்டு பேரோட பேர் தான் எல்லாருமே சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற விதத்துல அடிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இப்ப ஈரோவியும் மணியும் அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறாரு. இவங்களை செம்மையா பயம்புத்தணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி ஒருத்தனை செம்மையா அடிச்சு போட்டு வச்சிருக்காரு, இவங்களும் அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, ஒழுங்கு மரியாதையை உண்மையை ஒத்துக்கோங்கப்பா, எல்லாரும் உங்க பேரை தான் சொல்றாங்க, இவர் ரொம்ப கோவக்காரன்னு சொல்றாரு. நாங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ஹீரோ கோவமா பேசுறாரு. போலீஸ் கிட்டே சத்தமா பேசுறியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை போட்டு அடிக்கிறாரு. எதுக்காக சார் அடிக்கிறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி மணியும் சொல்றாரு. இப்பதான் இந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக பாட்டி லாயரோட வந்திருக்காங்க. எதுக்காக அவங்கள போட்டு அடிக்கிறீங்க, அவங்க எந்த ஒரு தப்பம் பண்ணல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலை அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இவங்க இந்த இடத்துக்கு கூப்பிடும் போதே இவங்க பாட்டி கிட்ட தகவலை பாஸ் பண்ணிருப்பாங்க, அதனால தான் பாட்டி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நல்ல வேலையா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இருந்தா கூட இந்த இன்ஸ்பெக்டர் நம்மளை விட மாட்டோம்னு தோணுது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இந்த டைம் தான் அறிக்கை பக்கத்துல உட்கார்ற பையன் டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கான். இவங்கிட்ட விசாரணை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அறிக்கை ஏதாவது பொண்ணுங்க பழக்கம் இருக்கா, வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாரு. ஏங்க என்ன டார்ச்சர் பண்றீங்க, அவன் ஏங்கிட்டே சரியா பேச மாட்டான், அவன் பக்கத்துல உட்கார்ந்த ஒரே காரணத்துக்காக போலீஸும் டார்ச்சர் பண்றாங்க, நீங்களும் டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்றான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இதே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்பதான் ஒய்ஃப் நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்ற தகவலை சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப திரும்பி மணியை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு நம்ம மூணு பேர் சரக்கச்சிட்டு இருக்கும் போது அரி ஒரு விஷயத்த சொன்னா ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரு மாதிரியா அவனும் சிவான்றவனும் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொன்னால, அந்த சிவாவை விசாரிச்சா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, நான் ஊருக்கு போய் சிவாவை விசாரணை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. மணியும் ஏத்துக்கிறாரு. அரி இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி சொந்த ஊர்ல தான் காலேஜ் படிச்சிருப்பாரு, அப்பதான் சிவா கூட ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. அந்த சிவா ஒரு பைக் ஷோரூம்ல தானே வேலை பாக்குறதா அரி சொன்னா, அந்த இடத்துக்கு வந்து விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி அங்க வந்து விசாரணை பண்றாரு. அங்க இருக்கிற மேனேஜருக்கு சிவாவை தெரியல, மத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது இங்கதான் 7 மாசத்துக்கு முன்னாடி மெக்கானிக்கா இருந்தான்றது தெரிய வருது. அவனோட அட்ரஸையும் தந்துடுறாங்க. ஹீரோவா அந்த இடத்துல போய் விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்க சிவாவோட வீடு எங்க அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கிட்ட கேக்குறாரு. அவன் பசங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு தான் இருக்கான், இந்த இடத்துக்கு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பசங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் கிட்ட இங்க சிவா யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பையனும் சொல்ற மாதிரி வரான். சடனா இவரை தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவன் தான் போல சிவா அப்படின்ற மாதிரி இவரம் துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் மாட்டவே கூடாது அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். ஆனா ஒரு இடத்துல வச்சு ஹீரோ அவனை லாக் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பார்த்தோன்னு எதுக்காகடா ஓடுன, நீ தானே அரிய கொலை பண்ண அப்படின்னு கேக்குறாரு. எது அரிய நான் கொலை பண்ணனா, அரியெல்லாம் நான் கொலை பண்ணல, ஒரு லேடியை தான் நான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். இவரும் புரியாத மாதிரி எந்த லேடியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பையனும் நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். கேட்டு முடிச்ச ஹீரோவும் மணி கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அவன் என்ன சொன்னா அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டாங்க. இந்த சிவா யாரோட பையனா இருப்பானா, குமார் அப்படின்ற ஒருத்தரோட பையனா தான் இருப்பான். ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கதிரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஊர்ல வந்து விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா. கதிரை பொறுத்த வரைக்கும் குமார் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த குமார் தான் இறந்து போயிருப்பாரு. அந்த இறந்து போனவரோட பையன் தான் இவன். ஒருவேளை முக்கோண விதி மட்டும் தொடர ஆரம்பிச்சதுன்னா மணிக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் தான் பிறப்பான். அதுக்கப்புறம் மணியும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாரு. இதை கேட்டுட்டு இருக்க மணியும் லைட்டா பயப்படு தான் செய்யறாரு. மேற்கொண்டு ஹீரோ நடந்த விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல அரியும் சிவாவும் நல்லா சரக்கச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் நிறைய செலவு பண்ற ஒரு நபரை பார்ப்பாங்க. அவரையும் நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு கூடயும் சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவரும் என்ன சொல்றாருன்னா, என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. வீட்டுல வச்சு தண்ணி வச்சுட்டு இருக்கும் போது அந்த நபரும் என்னோட வீட்டுல நிறைய நகை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படியே மட்டையை கீழே விழுந்திருப்பாரு. இவங்களும் அந்த நகையை திருடிட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. சிவாவும் வேகமா பீரோல இருந்து அந்த நகையை எடுத்துறாரு. இப்பதான் அந்த நபரோட ஒய்ஃபும்
குழந்தையும் வந்துடுறாங்க. இதை பாக்குறவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹரி ஓடிடலாம்னு சொல்றாரு, ஆனா சிவா என்ன பண்றாருன்னா அந்த ஒய்ஃபை கொலை பண்ணிடுறது. போதையில ஹஸ்பண்ட் தான் கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல. அதனால சிவா தப்பிச்சிட்டாரு. இப்ப பிரசன்ட்ல சிவாவும் அந்த வீட்டை கூட்டு வந்து காட்டுறாரு. வீட்டை இவங்களும் ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ நகையை திருடி அவரோட பேக்ல தானே வச்சாரு. அந்த பேக் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்பதான் நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. மணியோட பேக தெரியாம இவர் தான் மாத்தி எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நகை இருக்குன்னு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த நகையை தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருடி இருக்காங்க. அருகிட்டே நகை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சிவா கொடுத்து வச்சிருப்பாரு. அருகிட்ட இருந்து ஹீரோ திருடினாரு பாத்தீங்களா, அது வேற எந்த நகையும் கிடையாது. இவங்க முதல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து திருடினாங்க பாத்தீங்களா, அதுதான் சுத்தி சுத்தி இவங்க கிட்டே வந்திருக்கு. எல்லாம் சரி, சம்பந்தமே இல்லாம ஹரி எப்படி இறந்து போனா? சிவா கொல்லனா ஹரியை யார் கொன்னா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பாட்டியை வந்து மீட் பண்றாரு. பாட்டி ஒரு ஆடியோவை போலீஸ் கிட்ட நீங்க குத்திங்கல, அந்த ஆடியோவை எங்களுக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. பாட்டியும் கொஞ்சம் தயங்குறாங்க. சரி இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோவை தராங்க. மணியோட வீட்டுக்கு போய் பொறுமையா ஆடியோவை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பைக்ல கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இப்பதான் இவருக்கு கதிர் கால் பண்றாரு. நீ வேலை கேட்டல, வேலை ரெடியா இருக்கு, இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஓகே அவரோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் வர்றாரு. அவரை இவங்க ரெண்டு பேரையும் முறைச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. இவங்களும் உள்ள வந்து கதிரை பாக்குறாங்க. வெயிட் பண்ணுங்கப்பா, உங்க வேலை சம்பந்தமா சில டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அவரோட லைட்டர் அவர் வச்சுட்டு தான் போயிருப்பாரு. அந்த லைட்டரை பாக்குற மணி என்ன சொல்றாருனா, இந்த லைட்டர் அரிக்கிட்டையும் இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. அதை பாக்குற ஹீரோக்கும் இது அரியோட லைட்டர் தானே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஏதோ தப்பா இருக்கு, உடனே நம்ம அந்த ஆடியோவை கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஆடியோவை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆடியோல பதிவை இருக்கிறது கதிரோட வாய்ஸ் தான். இந்த கேஸ் விசாரிக்கிற போலீஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கதிர் தான் குற்றவாளின்றது இப்பதான் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துக்கு கதிர் கண்ணோட வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாரு. போலீஸும் பதிலுக்கு கதிரை ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிறாங்க. போலீஸ் ஷூட் பண்ணாரு பாத்தீங்களா, அது கதிரோட வயிற்றுல பட்டிருக்கும். கதிரும் வயிற்ற பிடிச்சு உட்காந்து இருக்காரு. இப்ப ஈரவன் என்ன பண்றாருன்னா, கதிர் வீட்டுல இருக்க கபோர்டு பீரோன் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. இவர் வீட வித்துட்டதா சொன்னாரு பாத்தீங்களா, போய் தான் சொல்லிருப்பாரு. இவர் வேணும்ட்டே தான் இவங்களை ஏமாத்திருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு கரெக்டா ஹவுஸ் ஓனர் லேடியும் வர வச்சிருக்காங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்ன எல்லாமே டிராமா தான். வீட்டு பத்திரத்தை நீங்க தான் வச்சிருக்கீங்க, எதுக்காக அப்ப போய் சொன்னீங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இப்ப பக்கத்துல இருக்க அக்காவும் என்னடா காரணம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கதிர் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு இவனை மாப்பிளையே ஏத்துக்கவே முடியல, நான் சொல்ல சொல்ல கேட்காம உன்னோட பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், இவனை உன்னோட வீட்டை விட்டு பிரிக்கணும்ன்றதுக்காக தான் நான் பிளான் எல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் அந்த பிளானை பத்தி அவரோட பெட்ரோல் பங்க்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த இடத்துல ஹரி பெட்ரோல் போறதுக்காக வந்திருப்பாரு. இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாரு. அவங்க ஹீரோவை கொன்றலாம் அப்படின்ற அளவு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இதை பாக்குற இவரும் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹரியும் பயந்துகிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறான். இவங்க வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கலாம் கவனிக்க மாட்டாங்க, வேகமா உள்ள வந்துடுறாங்க. அப்பதான் பாட்டி இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆட்களை பாட்டியை சமாளிக்க சொல்றாரு. அவனை கொலை பண்ணிட்டு அவனோட லைட்டரை மட்டும் அங்க இருந்து எடுத்துறாரு. இதை கேட்டு முடிக்கிற அக்காவும் நீ அட இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுங்க வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸை பார்த்து கேக்குறாரு. போலீஸும் உங்க பெட்ரோல் பங்க்ல விசாரணை பண்ணியாச்சு, எங்களுக்கு சாட்சி எல்லாம் ரெடியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நீ இந்த ரவுடிஸ் எல்லாம் பண்ணனால தானே உன்னோட ஒய்ஃபும் உன்னோட பொண்ணும் உன்ன விட்டு போனாங்க, அதுக்கப்புறம் நீ மாறிட்டேன்னு நினைச்சேன், இன்னும் நீ மாறல அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அவருக்கு ஃபேமிலி இருக்குன்றது இவங்களுக்கு தெரியுது. எது இவருக்கு ஃபேமிலி இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப கதிர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. கதிர் கல்யாணம் பண்ணல, நம்ம உடனே கல்யாணம் பண்ணா இந்த முக்கோண வீதியை தடுக்கலான்றதுக்காக தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா இப்பதான் கதிர்க்கு கல்யாணம் ஆன தகவல் இவருக்கு தெரிய வருது. இப்ப காஃபி கொடுக்கறதுக்காக மாமியார் வராங்க. உங்ககிட்ட மறைச்சதுக்காக என்ன மன்னிச்சிருப்பா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனாலதான் என்னோட தம்பி கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப மணி என்ன பயப்படுறாருன்னா, குமார் இறந்து போயிட்டார்ல, அதே மாதிரி நானும் இறந்து போயிடுவேனா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப கூட அந்த முக்கோண வீதி மையப்புள்ளி அடைஞ்சிருச்சா என்னன்றது எனக்கு தெரியல மணின்னு சொல்றாரு. இப்ப மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க மூணு பேருமே ஜெயில வந்து கதிரை பாக்குறாங்க. கதிர என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா உன விட மாட்டேன் ஹீரோ பார்த்து சொல்றாரு. கதிரை விட்டு ஒய்ஃபும் பொண்ணும் பிரிஞ்சுட்டு போனாங்க பாத்தீங்களா, திரும்பி பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. யாருன்ற மாதிரி இவங்களும் பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஆனந்தி தான் வந்திருக்காங்க. ஹீரோ கடைக்கு எதிர்கடையில வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா, இவர் கூட லவ் பண்ணார்ல, அவங்க தான் அந்த இடத்துல நிக்கிறாங்க. இதுதான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி மணி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த கதிர் நோட் பண்ணிடுறாரு. இப்ப எல்லாருமே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கும் போது கதிர என்ன பண்றாருன்னா, மணியை மட்டும் கூப்பிடுறாரு. என்னோட பொண்ணு ஆல்ரெடி ஹீரோக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. எது தெரியுமாவா, இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சிவாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. சிவா கொலை பண்ணா பாத்தீங்களா, அதை பத்தி ஹீரோ தான் சொல்லியிருக்காரு போல. இப்ப ஹீரோவை சிவாவும் முறைச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு குழந்தை பிறந்த, அந்த குழந்தை கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது. அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டாச்சு, உங்க ஒய்ஃபை இந்த நாள் கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப வரைக்கும் ஒய்ஃப்க்கு ஆபரேஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சீக்கிரமே இவங்க ஆபரேஷன் பண்ண போறாங்க. ஹீரோவும் ஒய்ஃபும் கார்ல கிளம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா மணி கால் பண்றாரு. மணி இன்னும் சாதாரண நிலைமையில தான் இருக்காரு. இப்பயாவது அந்த நகையை பிரிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மணி இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், சரியான சமயம் பார்த்து பிரிச்சு போன ஹீரோ சொல்றாரு. ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் அனாத ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்காங்க.
இருப்பாங்க. இங்க இருந்து ஒரு குழந்தைய தத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே முடிவு பண்ணிருப்பாங்க. அங்க இருக்க லேடியும் என்ன சொல்றாங்கன்னா, யாருன்றதை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ மட்டும் சூஸ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. கிரவுண்ட்ல எல்லா பசங்களும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப சோகமா உட்காந்து இருக்கா. ஹீரோவும் அந்த பொண்ணிய பாத்துட்டு இருக்காரு. இப்ப மழை பெஞ்சோனா பசங்க எல்லாம் ஓடிடுறாங்க. அந்த பொண்ணு அப்பயும் சோகமா அதே இடத்துல தான் உட்காந்து இருக்கா. இந்த பொண்ணு நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. இப்ப அந்த பாட்டியும் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சிடறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பாட்டியும் வெளியே இவங்களை வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ எதுக்காக இந்த பொண்ணை சூஸ் பண்ணாரு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. சிவா ஒரு லேடியை கொலை பண்ணா பாத்தீங்களா, அந்த லேடிக்கு ஒரு குழந்தை இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை எந்த ஹாஸ்டல்ல இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சுதான் இங்க வந்து தத்தெடுத்துட்டு போயிருக்காரு. ஹீரோ போய் கொஞ்ச நேரத்துல வேற ஒரு கார் அந்த இடத்துல வருது. அந்த காரை வித்தியாசமா நமக்கு காட்டுறாங்க. ஆனா யார் உள்ள இருக்காங்கன்றத காட்ட மாட்டாங்க. ஹீரோ இப்ப கூட முக்கோண விதியை மாத்துறதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்காரு போல. ஏன்னா கதிர்க்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தானே, இவர்கிட்ட ரெண்டு குழந்தைங்க இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டா அந்த விதியை தடுத்து நிறுத்திடலாம் நினைக்கிறாரு. இதோட நமக்கு படத்தை முடிச்சிடறாங்க. எண்டிங் ரொம்ப ஆவரேஜா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.